வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வீடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஸ்வாப் லேண்ட் அப்படின்ற லேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா பேர், எங்கேருந்து தானே இதெல்லாம் தேடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இந்த பேரெல்லாம் நம்ம கேள்விப்படக்கூட. ஸோ இந்த அப்ளிகேஷன் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நண்பர்கள் நம்மள்கிட்ட தொடர்ந்து வந்துட்டு மெசேஜ் அனுப்பி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோவை மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் நம்முடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிங்கனாலும் அதில் வந்துட்டு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆன்லைன் மூலமாக எடுக்கக்கூடிய சோர்சஸ் இன்ஃபர்மேஷன் அதனுடைய டீட்டெயில் எல்லாமே அங்கே தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க்கு இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்குறேன். எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைன்னா மட்டும் இந்த லோன் கான்செப்ட்டுக்குள்ளே வாங்க, இல்லைனா தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா இந்த ஃபீல்டெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்குறோம். நிறையா வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறோம், லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த கான்செப்ட்டுக்குள்ளே வாங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது. இந்த வந்துட்டு ஸ்வப் ஐயோ என்னடா பேர்லாம் வச்சுருக்கிறீங்க, ஸ்வப் லென்ஸ் அப்படின்ற லேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் கிடையாது. வாயில் நுழையாத பேர் தான் இவனுங்களாம் வைப்பானுங்க போல். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கம்ப்ளைண்ட் அப்படின்றத வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய ப்ராப்ளம் வர்றதுனால நானும் நிறையா இடத்துல இதை பற்றி வந்துட்டு தேடி பார்த்தேன். இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் கிடைக்குமா, இல்லை வந்துட்டு இந்த அப்ளிகேஷனோட வேறு ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறையா இடத்துல தேடி பார்த்தேன். எனக்கு இந்த ஆப்போட லிங்க்கே வந்துட்டு எனக்கு கிடைக்கல. ஸோ இதை பற்றி நிறைய பேர் வந்து வீடியோ அப்படின்றது வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் யார், இவங்க பண்ணுற விஷயங்களை பற்றி நிறைய பேர் வீடியோ அப்படின்றது போட்டிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும், ஸோ இந்த அப்ளிகேஷன் இங்கே இருக்குங்களா, ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஷன் தான் காமிக்கும். அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக கிடையாது, இந்த லிங்க் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துருச்சுனாலே இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லை, தூக்கிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்கு வந்து 3.3 ஸ்டார் வந்து கொடுத்துருந்தாங்க, 66 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது இந்த அப்ளிகேஷனுக்கு 66 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த அப்ளிகேஷனை எவ்வளோ ஸ்பீடாக ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத. ஏன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் ரொம்ப வருஷத்துக்கு ஆப்பு அதாவது ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு நீடிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்துட்டு கரெக்டாக அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதை என்ன செய்வாங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த ஆப்பை நம்மளுடைய வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்தே வந்துட்டு தூக்கி விட்ருவாங்க. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறது, தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது வந்துட்டு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு லோன் எடுக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு அதுக்கான ஃபீட்பேக்கை கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. அது நல்லதோ கெட்டதோ அதை வந்துட்டு சொல்லுங்கள். உங்களுடைய அனுபவத்தை சொன்னிங்கன்னா இதில் போய் மாற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளே என்ன செய்கிறோம், இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதில் லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது அப்படின்ற டீட்டெயிலெல்லாம் கேதர் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி லோன் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நம்ம செக் பண்ணுறது என்னன்னா, ஸோ இவங்க உண்மையாலுமே ரிஜிஸ்டர்டு தானா, இல்லை வேறு ஏதாவது ரிஜிஸ்டர்ட் பேரை எடுத்து வச்சு ஆர்டிஐ போட்டுட்டு இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்றத தான் நம்ம வந்துட்டு செக் பண்ணுறோம். ஸோ இதனுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வாடிக்கையாளராக இதில் போய் மாட்டினவங்க, இதில் போய் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் தான் வந்துட்டு நம்ம இதில் சொல்கிறோம் நம்ம. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறையா நம்பரும் வந்துட்டு இதில் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பரை எல்லாத்தையுமே இங்கே வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அதே போல் இந்த ஃபோட்டோஸ் அனுப்புறது, இது ஏதாவது வந்துட்டு தப்பான இது வந்துட்டு ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இவங்க பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இதை சர்ச் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள தான் நமக்கு இந்த வந்துட்டு 7 டேஸ் அப்ளிகேஷனோட லிங்க் அப்படின்றது வந்து கிடச்சிது, அதாவது லிஸ்ட் அப்படின்றது வந்துட்டு நமக்கே கிடச்சிது. ஸோ இந்த லிஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்ளிகேஷன் இருக்குது, இதை எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் போய் நான் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணோன்னா இதனுடைய பேரே எனக்கு கிடைக்காது. இவனுங்க முக்கால்வாசி என்ன செய்கிறானுங்கன்னா அந்த லிங்க்கை இதை மட்டும் பண்ணிடுறானுங்க. எப்படின்னா நம்ம வெறும் லிங்க்காக அதை க்ரியேட் பண்ணி அந்த லிங்க்கை மட்டும் நமக்கு ஷேர் பண்ணுறானுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடியது, இவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு சைட்டு இருக்குது, இவங்க நிறையா இதில் டைப் வச்சுருக்கிறாங்க, இந்த மாதிரி சைட்டு இருக்கிற ஒரு அப்ளிகேஷன். ஆனால் இதே பேர்லேயே இவனுங்க வந்துட்டு இந்த மாதிரி வேலைகளையும் 7 டேஸ் ஃபேக் லோனையும் வந்துட்டு இவனுங்க வச்சுருக்கிறானுங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல தான் நமக்கு குழப்பம் அப்படின்றது வரும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், எந்த லிங்க்கு தேர்ட் பார்ட்டி லிங்க்கு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை வந்து கிளிக் பண்ணாதீங்க, அதுக்குள்ளே வந்துட்டு போகாதீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறது. ஏன்னா இப்போ வரைக்கும் நிறையா பேர் இந்த தவறை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி மார்னிங் கூட ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கக்குள்ள ஒருத்தர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறாரு, நான் இது மாதிரி வந்துட்டு இதில் மாட்டிக்கிட்டேன் பிரதர், பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு இந்த அப்ளிகேஷன் நான் அது வந்துட்டு
அட்வான்ஸ் கேஷ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷனை சொல்லி சொல்கிறார். அட்வான்ஸ் கேஷ், இந்த கேஷ் அட்வான்ஸு, ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனை பற்றி இவர் வந்து சொல்கிறார். நான் அப்போ தான் சொல்கிறேன், இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேனேங்க. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டாங்க. இப்போ வரைக்குமா நீங்களாம் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், ஜஸ்ட் ஒரு லிங்க் வந்துச்சு, நான் என்ன பண்ண கிளிக் பண்ணேன், என்னோடய மொபைல்லையே பார்த்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால்னு கேட்டுச்சு. அப்போயும் அந்த ஹார்ம்ஃபுல் அந்த மாதிரிலாம் வந்துச்சு எனக்கு. நான் என்ன பண்ணேன்னா, சரி இது வேறு ஏதோ இதுவாக இருக்கும் போல், சும்மா அந்த தேர்ட் பார்ட்டி சைட்டில் டவுன்லோட் பண்ணுறதுலாம் நமக்கு காமிக்குது அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். நான் போய் ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் இருக்கா இல்லை இல்லையா அப்படின்ற வந்துட்டு டீட்டெயில் நான் எதுவுமே செக் பண்ணல பிரதர் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை முதல்ல உங்களுடைய மொபைலேருந்து எடுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவரோட மொபைல் நம்பரை மாற்றி வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணி சோஷியல் மீடியாவில் இருக்கிற ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த பிரச்சனையிலேருந்து அவர் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்துட்டார் மீன்ஸ்னால், ஸோ இப்போ தான் அவருக்கு பெருமூச்சே வருது, ஐயோ இது இந்த மாதிரி அப்ளிகேஷனா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்போ தான் அவருக்கு ஒரு பெருமூச்சே வந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு தேர்ட் பார்ட்டி சைட்டில் இருக்கிற அப்ளிகேஷனை நம்பி பிலீவ் பண்ணி அதுக்குள்ளே வந்து போகாதீங்க. யாராவது லிங்க் அனுப்புகிறாங்க, அதை கிளிக் லிங்கை முதல்ல கிளிக் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு தவறு. அதுலேயும் வந்துட்டு இவர் ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டுன்னு வந்தும் அதை வந்துட்டு இவர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறாருனா பாருங்கள். நீங்கள் எந்த லிங்க்கையுமே கிளிக் பண்ணாதீங்க. எந்த ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனியுமே உங்களுக்கு லிங்க் அப்படின்றத வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க டைரெக்டாகவே. சரி ஓகே, இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்வைப் லேண்டா ஸ்வெப் லேண்டா ஸ்வைப் லேண்டா ஏதோ லேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன், ஸோ இதில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ தயவு செஞ்சு நம்ம இதுக்காகவே ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணி அதை வந்துட்டு இந்த வீடியோ கீழே நம்ம லிங்காக கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, ஈஸியாக வந்துட்டு இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். பயப்பட தேவையில்லை, ஏன்னா இவங்கள்ட்ட பயந்து நீங்கள் பணம் கட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் பணம் கட்டிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கணும். அதனால் நீங்கள் அதை மட்டும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். ஏன்னா இங்கே 60 லட்சரூபா வரைக்கும் பணம் கட்டி ஏமாந்தவங்களாம் இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு பணம் கட்டி ஏமாறாதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷனோட லிஸ்ட் அப்படின்றது இதில் இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் லிங்க் மூலமா வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தாலும் சரி, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக அந்த ஒரு ஆப்பை உங்களுடைய மொபைல்லேருந்து எடுத்துருங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதிலிருந்து போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாது, அது அப்படியே தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் இப்போ ரீசெண்டாக ஒரு உயிர் போச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் இந்த பைத்தியக்காரனுங்க பண்ணது தான் அந்த பிரச்சனை. இந்த அப்ளிகேஷன்காரன் தான் குயிக் கேஷ் அப்படின்ற அப்ளிகேஷன்காரன் தான் அந்த ஒருத்தர் சென்னையில் வந்துட்டு இறந்துட்டான்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த இதில் லோன் எடுத்து தான் அவர் இறந்துருக்காரு. தாலியை வச்சு நகையை வச்சு அவங்க அம்மாட்ட வந்துட்டு அப்படி இப்படின்னு காசை வாங்கி கடைசீட்டில் வந்துட்டு ஒரு வழியில் இதுவே ஆகிட்டார், இறந்து போயிட்டார் அவர். சரி ஓகே, தயவு செஞ்சு இதெல்லாம் வந்துட்டு ஒரு மேட்ரே கிடையாது, இதிலெல்லாம் நீங்கள் பயப்படவும் தேவையில்லை, இவனுங்களுக்கெல்லாம் பணம் கட்டவும் தேவையில்லை. அதுக்காகனு திரும்பலாம் இவன்ட்டெல்லாம் போய் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இவனுங்க எந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த பணத்தை அனுப்புகிறானுங்க அப்படின்றதே வந்துட்டு தெரியாது. அதனால் லீகலாக நமக்கு பிரச்சனை வரும், ஏன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து ஒயிட்டு, அவன் அனுப்புகிற அக்கௌண்ட்லேருந்து அனுப்புகிறான் பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாக் அக்கௌண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வரும். அப்போ பிளாக்லேருந்து ஒயிட்டு வருதுன்னா அப்போ வந்துட்டு இதை சைபர் செக்யூரிட்டி நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணி இது என்ன வந்துட்டு ஏதோ ஒரு அன்னோன் அக்கௌண்ட்லேருந்து இவங்களுக்கு பணம் வருது அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேருக்கு நடந்திருக்கு, இவனை பழிவாங்கிறதா நினச்சி நீங்கள் போய் வந்துட்டு மாட்டிக்காதீங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.